ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் பேக் டு மர்ஸ்வாதன் கிச்சன் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிரைன் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம், ஆட்டு மூளை வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஆட்டு மூளை வறுவல் செய்கிறதுக்காக ரெண்டு ஆட்டு மூளை எடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு இந்த மூளை பார்த்திங்கன்னா நல்லா வாட்டரில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டவான் மட்டும் அதில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டேங்க. அதில் மூளை வேக போடுற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு மூளையும் போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டு ஒரு 5 மினிட் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். மூளை பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்லேயே வந்து நல்லா அடிப்பாகம் வந்து குக் ஆயிருங்க. ஸோ அது ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக அந்த மாதிரி பரட்டி விட்டுட்டிங்கன்னா மேல் பாகமும் நல்லா வந்து குக் ஆகி வந்துடும். மூளையை வேக வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. ஒரு 5 to 7 மினிட் மட்டும் இதை நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த தண்ணியெல்லாம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிட்டு அந்த மூளையை மட்டும் வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க மூளையை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மூளையை ஒரு 4 பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த மூளை ரெசிபி பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாங்க. ரொம்பவே ஈஸி தான், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மூளை எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறமா சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 போல் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் ஒரு 10 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு 3 மினிட் மட்டும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் அன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்பைசஸோட பச்சைவாடையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரையானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மூளை சேர்த்துக்கலாங்க. வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த மூளை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இப்போ நான் இதோட ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு இதை லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா மூளையெல்லாம் வந்து இந்த மாதிரி பீஸ் பீஸாக இல்லாமல் சின்ன சின்னதாக உடைய ஆரம்பிச்சிரும். ஸோ லைட்டாக வந்து ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலாப்பில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைம் மிளகுத்தூள் ஆட் பண்ணுறது வந்து ஆப்ஷனல் தான், வேணா ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கிளாஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நம்ம வந்து ஒரு 5 மினிட் மட்டும் வேக வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா மூளை ஃப்ரை வந்து ரொம்ப சூப்பராக குக் ஆகிடுச்சு. இந்த டைம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா எடுத்து சுட சுட எடுத்து சூப்பராக சர்வ் பண்ண வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பிரைன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மர்ஸ்வாதன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.